நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளையினுடைய நிறுவனர், அவருடன் சேர்ந்து கவிஞர் இன்னொருவரும் இணைகிறார். இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஆகச்சிறந்த சிறப்பு விருந்தினர்களை பேரன்புடன் வரவேற்கலாம். வணக்கம் சார். நான் அமைப்பின் சார்பாக அதன் ரசிக பெருமகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். என்னுடைய நேர்காணலை தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு புறநானூற்றிலிருந்து ஒரு பாடலை பாடி ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். இந்த பாடலுடைய பெரிய சிறப்பு என்று என்ன என்று கேட்டால், அதாவது கல்வி கற்றவன் அரசனுக்கும் சமமாக அமரலாம், அவனை உலகம் பூரா மதிக்கும் அப்படிங்கிறத ஒரு அந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு சொல்லியிருக்கார் அந்த பாடலை நாம் இப்பொழுது. ஊற்றுடி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. ஊற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக இன்னாதவர். உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. அறிவுடையோனாறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண்படுமே. உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே, கற்றல் நன்றே, கற்றல் நன்றே. புறநானூற்றிலிருந்து ஒரு அகச்சிறந்த பாடலை பாடியிருந்தார் இசைக்கலைஞர் ஆத்மநாதன் அவர்கள். இன்னைக்கு இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளையினுடைய நிறுவனராக இருக்கும் அவர் பல்வேறு இசை மேடைகளில் தன்னை இசைக்கலைஞராக மட்டுமல்ல தமிழ் இலக்கிய பாடல்களை மேடையில் பரப்பும் செயலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர், இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஆகச்சிறந்த பிரபலம். ஐயா, உங்களுடைய இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளை தொடங்கிய விதம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதை பற்றி சில சின்னதான ஒரு அறிமுகம் கொடுங்க. நான் வந்து ஒரு 3 ஆண்டுகள் தமிழ் இசை கல்லூரியில் வந்து விரிவுரையாளராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கல்லூரியிலேருந்து நான் வெளியில் வந்து இசைக்கடல் அப்படிங்கிற ஒரு இசை பள்ளியை தொடங்கினேன். அந்த ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நிறைய குழந்தைகளுக்கு வந்து திருவருப்பாவை சொல்லிக் கொடுத்தேன். அப்போ வந்து ஒரு குழந்தையோட தகப்பனார் வந்து என்கிட்ட கேட்டார், ஐயா நீங்கள் வந்து அருட்பா சொல்லிக் கொடுக்குறீங்களே, நீங்கள் தியாகராஜ கீர்த்தனை தீட்சிதர் கீர்த்தனைலாம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, தியாகராஜ கீர்த்தனை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ஊருக்கு ஊருக்கு மேடை இருக்குது, எங்கே பார்த்தாலும் இசை கச்சேரி நடந்துகிட்ருக்கு, இந்த குழந்தைகள் பாடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், இந்த அருட்பா வந்து நாங்கள் எங்கே போய் இந்த குழந்தைகள் மேடை இருக்குது பாடுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது பெரிய ஒரு தாக்கமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ தான் வந்து குருமூர்த்தி ஐயா அவர்கள் எனக்கு அறிமுகமாக இருந்தார்கள். ஐயாட்ட வந்து சொன்னேன், ஐயா இது மாதிரி வந்து குழந்தையெல்லாம் கேட்குறாங்களே, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கேட்குறாங்களே, நாம் ஒரு மேடை அமைக்க வேண்டும் இந்த அருட்பாவுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆத்மநாதன், நீங்கள் அதை உருவாக்குங்க, அதுக்கு உண்டான சப்போர்ட் பூரா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்படி தான் 2000 வருஷத்தில் இதை ஆரம்பித்தது. அந்த 2000 வருஷத்தில் ஆமாம், 99 அது கடைசியில் 2000 ஆரம்பித்தோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 23வது ஆண்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா ஒரு இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளை அப்படிங்கிறவங்களுடைய அமைப்பை தொடங்கிய காலம், இப்போ வந்து சித்ரா பௌர்ணமியுடைய காலம், ஆக ஏறக்குறைய 23 ஆண்டுகள் இது தொடக்க விழா
சித்ரா பௌர்ணமிக்காக ஒரு இசைக்கடல் சங்கமிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நாளில் உங்களை சந்திக்கிறது உள்ளபடியே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த பின்னணி பற்றி நிறைய பேசலாம். கவிஞர் தவப்பாளன் இருக்கார், அவரோட பேசலாம். வணக்கம் தவப்பாளன் சார். நான் மீடியா ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். தெல்லிய அமுதூர தேன் சுவை நாசுரக்கும், உள்ளத்தில் ஒளி பிறந்து ஊன் சிறக்க ஓசையிடும் நற்றமிழே பொற்செழிவே, நாளெல்லாம் நான் உன்னை துதிக்க எத்தவத்தால் இச்சிறப்பை அடைந்தேனோ, அருந்தமிழே பெருஞ்சிறப்பே அகிலத்தின் முதுமொழியே, என் சுவாசத்தில் உட்புகுந்து உன்னை வாசிக்க அருளுகின்றாய், என் உயிர் தமிழே உன்னை வணங்குகின்றேன். தமிழால் தான் நான் பெருமை மிகு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு பல பெருமைகளை இந்த மொழி எனக்கு அளப்பரிய வகையில் தந்திருக்கு. 2009 இலங்கையில் நடந்த அந்த படுகொலை, தமிழீழ படுகொலை சமயத்தில் அவர்களுக்காக ஒரு உயிர் வேள்வி என்கின்ற ஒரு நூலை எழுதினேன். அந்த நூலை மலேசியாவில் 2 வெளியீடு செய்தோம். அதன் மூலமாக லட்சக்கணக்கான நிதி திரடப்பட்டு அந்த நிதிகளை எல்லாம் அங்கே அகதிகளாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த மேடைகளிலே அவ்வளவு தொகையையும் மேடைகளிலே அந்த அகதிகளுக்காக வழங்கினோம். அதில் பல மலேசியாவில் உள்ள அரசியல் பிரமுகர்களும் பல நண்பர்கள்லாம் வந்து உதவி செய்தார்கள். அது வந்து மலேசிய ஊடகங்களில், பல ஊடகங்கள் எல்லாம் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி தொடங்கியது என்னுடைய இந்த பொது வாழ்க்கை. இன்னும் அந்த வாழ்க்கையில் நான் அந்த தமிழ் மொழியின் மூலமாக இன்னும் சிறப்பான அடையாளங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஐயா அவர்களுடைய நிகழ்வில், எல்லா நிகழ்வுலையும் ஐயா என்னை பங்கு பெற சொல்லி எனக்கு பெரிய பெருமையை தேடி தருவார். வருடத்திற்கு ஒரு முறை 18 தமிழிசை விழா சென்னையில் மார்கழி மாதம் 5 சிறப்புற நடைபெறும். அதை 1-2 நடத்துகிறதே மிக கடினமான செயலை 18 நிறைவு செஞ்சுருக்கிறார். அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி ஒரு பெரிய அளப்பரிய பணியை தமிழிசை உலகுக்கு செய்து கொண்டிருப்பவர் எங்கள் ஐயா ஆத்மநாதன் அவர்கள். ஒரு தமிழிசை கல்லூரியினுடைய பேராசிரியர் நீங்கள், இசைக்கடல் அப்படிங்கிற ஒரு பள்ளியை தொடங்குறீங்க, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தரீங்க. அப்போ பண்பாட்டு அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே உள்ளே நுழையிறோம். இந்த பண்பாட்டு அறக்கட்டளை தொடங்குகிற காலமே ஏறக்குறைய 23 ஆகிடுது. இப்போ 23 இந்த சித்ரா பௌர்ணமி விழா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா குருமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லவே வீணா, அவங்க வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு வடச்சென்னையினுடைய காட்ஃபாதர்னே சொல்லலாம், எளிய மனிதர்களுடைய தேவதை அப்படின்னு சொல்லலாம், தெய்வம் சொல்லலாம். பண்பாடு அடிப்பட்ட மக்களுடைய விளிம்பாதாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவருடைய அந்த அன்பும் பாசமும் உங்களுடைய பின்னணியில் இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அறக்கட்டளையும் இந்த சித்ரா பௌர்ணமி பின்னணியில் ஒரு இசைக்கலைஞராக நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பணிகளை பற்றி சொல்லுங்களேன். ஞாபகப்படுத்தினீங்க, நான் முதல் 1992 சென்னை வந்தேன். வந்தோடனே முதல் இசை நிகழ்ச்சி எனக்கு ஐயா தான், எங்கள் குருமூர்த்தி ஐயா தான் கொடுத்தாங்க. இதே இந்த குருச்சந்திரா மாளிகையில் அந்த ஜனவரி 1 கொடுத்து, இனிமேல் உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஆத்மநாதன்னு ஒரு வாழ்த்தினாங்க. அது அவங்க சொன்ன வாக்குப்படி அது ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை எனக்கு சென்னை எனக்கு கொடுத்தது. வந்து நம்ம உலகம் பூரா வந்து நம்ம பயணிக்கிறதுக்கு வந்து இந்த தமிழிசையை வந்து அமெரிக்கா, அப்புறம் அடுத்தபடியாக வந்து ரங்கூன் கூட ஐயா தான் அழைச்சிட்டு போனாங்க. மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கா, இலங்கை, எல்லா இடத்துலையும் இந்த தமிழ் இசை பாடும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து முதல் ஒரு, அதாவது விதை போட்டவர் எங்கள் ஐயா தான். ஐயா தான் முதல்ல சென்னை வந்ததுக்கப்புறம், சென்னை வந்தோன்னு ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து என்னை வாழ்த்தினார். அதுக்கப்புறம் அது எனக்கு நிறையா கிடச்சிதுங்கிறதுல ஐயாவுக்கு நான் இன்றைக்கும் அதை நான் மனசு பூரா நினச்சிக்கிட்டு இருக்கேன், நன்றியோடு இருக்கேன் ஐயாவுக்கு. இந்த பக்கத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய செயல்பாட்டின் வழியாக இல்லை உங்களுடைய பார்வையில் ஐயாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அது எப்படிலாம் மக்கள் மத்தியில் போய் சேருதுன்னு சொல்லுங்களேன். தான் வளர்வது மட்டும் பெரிதாக நோக்கமாக இருக்க மாட்டார், அடுத்தவர்கள் எல்லாம் அடுத்தவருடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு தன்னுடைய பங்கு இருக்கணும்னு மிக அதில் ஒரு தன்னுடைய சிந்தனையை செலுத்திக்கிட்டே இருப்பார். அது மாதிரி தான் பலதரப்பட்ட கலைஞர்களுக்கு இந்த மேடைகளில் வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறது தான் அவர் ரொம்ப முனைப்பார். பல கலைஞர்களை கொண்டாந்து அவர்களோட மேடைகளை கொண்டாந்து அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் வளர்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆழமரமாக இன்றைக்கு எழுந்துகிட்டு இருக்காரு ஐயா அவர்கள். தமிழிசை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய பங்காற்று கொண்டிருக்கின்றாரு. அமெரிக்காவில் இவருக்கு 1000 மாணவர்கள் இருக்காங்க. உலகம் பூரா இவருக்கு மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க. தமிழிசை இது போன்ற வழிகளில் அவர் தமிழிசை நிறைய வளர்த்து கொண்டிருக்கின்றார்.
இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த சென்னையில் டிசம்பரில் வந்து 185 சபா நடக்கும். அதில் வந்து தமிழிசைக்குன்னு இருக்கிற ஒரு ரெண்டே ஒன்று ராஜா அண்ணாமலை மன்றம், அவங்க பலகாலமாக அந்த தமிழிசையை வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக நாம் தான் வந்து இந்த தமிழிசையை வந்து அது தமிழிசைனா மரபு கலைகள் எங்கே, அதாவது இந்த இதை இந்த உலகத்தை விட்டு போயிட்டுருக்க ஒரு கலைகள்லாம் நிறைய இந்த வர்ற ஆண்டு தோல்பாவை கலைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அது மாதிரி நான் சில கக்கனை பற்றி ஒரு நாடகத்தை பண்ணியிருக்கோம், ஏன்னா கக்கனை எல்லாருமே மறந்துட்டாங்க. அதே மாதிரி இசை காமராஜரை பற்றி இசை நாடகம் பண்ணியிருக்கோம். ஆமாம், அப்புறம் வந்து தீரன் சின்னமலையை பண்ணியிருக்கோம். அது மாதிரி நாங்கள் ஒரு 3 ஆண்டுகள் இந்த விழாவை கொஞ்சம் சிரமப்பட்டு நடத்தினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை எங்களோடு வந்து இணைஞ்சாங்க. அவங்க வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க, பண்ணி இந்த விழாவுக்கு விழா நடத்துகிறாங்க. அப்புறம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நம்மளோட இணைஞ்சாங்க. இது மாதிரி பெரிய பெரிய அமைப்புகள்லாம், இப்போ ராஜராஜன் கல்வி பண்பாட்டுகளும் வந்து இணைஞ்சாங்க. இது மாதிரி நிறைய அமைப்புகள் இணைந்து ஒரு மாபெரும் விழாவாக வந்து அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த தமிழுக்கு இவ்வளோ ஒரு பெருமை எல்லாரும் சேர்க்கும் போது பெருமையாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து இந்த தமிழிசைக்கு பெரிய ஆதரவு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தமிழ் மக்களுக்கே ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு, நாம் தமிழை வளர்க்க வேண்டும், தமிழிசையை வளர்க்க வேண்டும்ங்கிற எண்ணம் எல்லார் மத்தியிலையும் வந்திருக்கு. அதனால் அந்த விழா வந்து பிரம்மாண்டமான விழாவாக இப்போ நடந்துட்டு. பாரதிதாசன் பாருங்கள், எவ்வொரு அந்த அந்த தமிழுக்கு வந்து அந்த தமிழுடைய சிறப்பை வந்து சொல்கிறதுக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து சொல்கிறார் பாருங்கள். தமிழ் சிறப்பை, இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல முது, இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல முது, இனிமை தமிழ் மொழி எமது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல முது, இனிமை தமிழ் மொழி எமது தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை, நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் இனிமை தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல முது, தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு, தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு, தமிழ் என்று தோள் தட்டியாடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு, தமிழ் என்று தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு, இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல முது, இனிமை தமிழ் மொழி எமது இனிமை தமிழ் மொழி எமது. மிக அற்புதமான ஒரு பாடல். நம்மளுடைய தமிழ் மொழி எவ்வளவு இனிமை வாய்ந்தது அப்படின்ட்டு பாவேந்தருடைய வார்த்தைகளை மிக அழகாக தன்னுடைய ரசிக்கும் குரலால் தமிழ் மயக்கத்துடன் பாடிய ஐயாவுடைய இந்த நேரத்தினுடைய சுகம் நம்ம மனசு முழுக்க அப்படியே நிரம்புது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.